ஜனவரி 12 சுபக்கிருது வருடம் மார்கழி 28 வியாழக்கிழமை 12/1/2023 தேய்பிறை பஞ்சமி திதி மதியம் 2:10 வரை அதன்பின் சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் மதியம் 12:29 வரை அதன்பின் உத்திரம் நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 வரை ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் அபிட்டம் சதயம் பொது விவேகானந்தர் பிறந்தநாள் சூரிய உதயம் காலை 6:38 அஸ்தமனம் மாலை 6:04 சந்திர உதயம் இரவு 10:34 அஸ்தமனம் காலை 10:21 மேஷராசி அன்பர்களே, நீண்ட நாள் முயற்சி ஒன்று வெற்றியாகும். பிள்ளைகளால் நன்மையடைவீர்கள். பணியிடத்தில் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். உறவினரால் உதவி உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். உங்கள் செல்வாக்கு உயரும். ரிஷபராசி அன்பர்களே, அரசு வழியிலான எதிர்பார்ப்பு நிறைவேறும். பகைவர்களின் தொல்லை விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். உங்கள் அணுகுமுறையால் ஆதாயம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று பூர்த்தியாகும். மிதுனராசி அன்பர்களே, தடைகளை சரி செய்து வெற்றியடைவீர்கள். உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும். தொழிலில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய முயற்சி ஆதாயமாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி நிறைவேறும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வழக்கு சாதகமாகும். சிம்மராசி அன்பர்களே, மனதில் குழப்பத்திற்கு இடமளிக்காதீர்கள். திட்டமிட்டு செயல்படும் செயல்கள் வெற்றியாகும். வேலை பழு அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். அதனால் சிக்கல்களை சந்திக்க நேரும். கன்னிராசி அன்பர்களே, பணத்தட்டுப்பாட்டின் காரணமாக முயற்சிகள் இழுபறியாகும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் காண முடியாமல் போகும். எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள். கவனமுடன் செயல்படுங்கள். துளாராசி அன்பர்களே, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உங்கள் செல்வாக்கு உயரும். விருச்சகராசி அன்பர்களே, உங்கள் நீண்ட நாள் எண்ணம் ஒன்று நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். பழைய கடன் ஒன்றை அடைப்பீர்கள். தனுசுராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். விலகிச் சென்ற உறவினர்கள் உங்கள் உதவியை எதிர்பார்த்து மீண்டும் வருவார்கள். மகர ராசி அன்பர்களே, செயலில் நெருக்கடி உண்டாகும். உதவி புரிவதாக சொன்னவர்களை சந்திக்க முடியாமல் போகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும். அலைச்சல் அதிகரிக்கும். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். கும்பராசி அன்பர்களே, மாலை வரை உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும். நினைத்ததை சாதித்து மகிழ்வீர்கள். உழைப்பு அதிகரிக்கும். சில தடைகளை சந்தித்தாலும் உங்கள் திறமையால் எண்ணியதை அடைவீர்கள்.
புதிய தொழில் தொடங்கும் முயற்சி தள்ளி போகும். எதிர்பார்ப்பில் தடைகள் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவர். நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த நன்மைகளை அடைந்து மகிழ்வீர்கள். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்.